மாணிக்கத்தேரிலே மயில் வந்தது அந்த மயிலா சனத்திலே வேல் வந்தது. வணக்கம் நேயர்களே, கலையரங்கம் நிகழ்ச்சியிலேயும் நாங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொள்கின்றோம். மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நீங்கள் கேட்டிருக்கின்ற அந்த குரல், அந்த குரலுக்கு உரிய மாபெரும் கலைஞர், 70களின் முற்பகுதியில் ஈழத்தில் தோற்றம் பெற்ற பொப்பிசையின் மூல கர்த்தாக்களில் ஒருவரான ஓ ஷீலா புகழ் அமுதன் அண்ணாமலை அவர்கள் இன்று எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் மதிப்புக்குரிய அமுதன் அண்ணாமலை அவர்களே. வணக்கம் மதிப்புக்குரிய ராஜன் அவர்களே. மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நாங்கள் சந்திக்கின்றோம். அதாவது கடந்த 4 தசாப்த காலங்களுக்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய நினைவுகளை மீட்டி பார்த்தால் இரவிரவாக நாங்கள் பேசிய நாட்கள் என்பது ஒரு மிக நீண்ட காலம். அந்த காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தங்களுடைய சந்திப்பு என்று அமைந்திருக்கின்றது. அதெல்லாம் நீங்காத நினைவுகள். அதுபோல இந்த சந்தர்ப்பத்திலே ஐபிசி தமிழ் மூலம் நாம் இருவரும் உரையாடுவது இதுவும் ஒரு பாக்கியம் என்று கருதுகிறேன். இசைத்துறை பிரவேசம் எப்படி அமைந்தது என்பதை முதலில் கூறுவீர்களா? 1954 அமரர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்த பொழுது அவருடைய நிகழ்ச்சியில், அதாவது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலுக்கு கோரஸ் கொடுப்பதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுவே என்னுடைய இசைப்பயணம் ஆரம்பம். அவருடைய ஆசியின் மூலம் நான் பிற்காலத்தில் ஒரு பாடகனாகவே வந்துவிட்டேன். உங்களுடைய பாடல் என்பது, நீங்கள் முதல் முதலில் என்ன பாடல் பாடினீர்கள், யாருடைய பாடலை பாடினீர்கள் என்பது பற்றி சொல்வீர்களா? உண்மையிலேயே எனக்கு இந்த ராகங்கள் இதுகளெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அமரர் ஏலிசை பாரதி, இனிவில் வீரமணி ஐயா அவர்கள். அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது மூலம் கண் கோஷ்டியில், அதாவது யாழ் இசைவாணர் கண்ணன் இசைக்குழுவில் எனக்கு ஒரு மூலகாரணமாக இருந்தது. கண்ணன் அவர்கள் மற்றும் கொழும்பில் வசிக்கும் கேம் சவாகிர் மாஸ்டர் கண்ணன் அவர்களுக்கு உதவி செய்தார். அதுபோலவே கண்ணன் அவர்கள் மெல்லிசை, அதாவது ஈழத்து பாடல் என்று சொல்லலாம், அதற்கெல்லாம் ஒரு மெரு கொடுத்து வளர்ச்சிக்கு இசைவாணர் கண் அவர்தான் என்று நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கலையரங்கம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே உங்களுடைய குரல் ஒலித்தது. மாணிக்கத்தேரிலே மயில் வந்தது, அந்த மயிலாசனத்திலே வேல் வந்தது. ஆடிவேல் விழா காலத்திலே இந்த பாடலுக்கு என்று ஒரு மவுஸ் இருக்கும், அதாவது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தினமும் இந்த பாடலை ஒலிபரப்பிக் கொள்ளும். இந்த பாடலை யாத்தவர் யார், இசையமைத்தவர் யார்? அந்த பாடலை இயற்றியவர் அமரர் ஈழத்து ரத்தினம் அவர்கள். அதாவது 45 நிமிடத்திற்குள் அந்த பாடலை கொழும்பில் வைத்து அவர் ஆடிவேல் விழாவின் போது இயற்றி கொடுத்தார். ஆடிவேல் விழாவிலே கண்ணன் கோஷ்டியினர், கண்ணன் நேசம் இணைந்த அந்த இசைக்குழுவினுடைய நிகழ்ச்சி பிரமாண்டமாக நடைபெறும். அதில் பாடுவதற்காக அதற்காக சுமார் 1 மணித்தியாலத்தில் அந்த பாடலை பாடலுக்கு கண்ணன் அவர்கள் இசையமைத்து ஆடிவேல் விழாவில் நாங்கள் பாடி பல ரசிகப் பெருமக்களிடமிருந்து நாங்கள் பாராட்டுக்களை பெற்றுக்கொண்டோம். அந்த பாடல் எப்படி இலங்கை வானொலியில் மெல்லிசை பாடலாக வடிவம் பெற்றது? தினசரி மக்களுடைய ஆதரவு கிடைத்ததால் 7 நாட்களில் 1 நாள் தவிர
ஆறு நாட்களும் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்தார்கள். அந்த பாடல் பின்னாட்களில் 74 அதே பாடலை அமரர் எம்எஸ் விஸ்வநாதன் மேடையிலும் அது பாடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. எங்கே பாடினீர்? அந்த இந்தியாவில் சென்னை நூற்றாண்டு பல்கலைக்கழகம் மேடையில் ஈழத்து பாடல்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நாளில் ஈழத்து மெல்லிசை பாடல்களுக்கு மரியாதை இருந்தது. அது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, ஏனைய தென்னிந்திய இசையமைப்பாளர்களின் இசைக்குழுவில் கூட நீங்கள் பாடியிருப்பது தெரிந்தபடியும் அது பற்றி சொல்லுங்கள். எம்ஜிஆர் போன்ற பெரிய ஜாம்பவான்களுக்கு இசையமைத்த சங்கர் கணேஷ் அவர்கள் குழுவில் நான் பல தடவைகள் பாடியுள்ளேன். ஈழத்து மெல்லிசை பாடல்களுக்கு அவர்கள் மரியாதை கொடுத்தார்கள். அதுவும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக இசையிலே தன்னுடைய பங்களிப்பினை வழங்கி நம் நாட்டிலே மெல்லிசை பொப்பிசை என்பன ஆரம்பித்த காலத்திலே பெரும் பங்கு கொண்டு உழைத்த கலைஞர் வரிசையிலே முக்கியமான கலைஞர் கடல் கடந்து சென்று தென்னிந்தியா சென்று சங்கர் கணேஷ் இரட்டையர்கள் இசையமைப்பிலே பாடி மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவியரசு கண்ணதாசன் முன்னிலையிலும் பாடி பாராட்டு பெற்றவர். கடந்த பல ஆண்டுகளாக உங்களது பாராட்டையும் பெற்ற இந்த கலைஞர் யாழ் மண்ணிலேயே உங்கள் நெஞ்சங்களில் இனிமை சேர்த்த கண்ணன் கோஷ்டியின் பிரதான பாடகர் அமுதன் அண்ணாமலை. எங்கே மண்டபம் நிறைந்த கரகோஷம் அண்ணாமலைக்கு. நன்றி கலந்தார். வணக்கம். மாணிக்க தேரிலே மகிழ் வந்தது அந்த மகிலாசனத்திலே வேல் வந்தது. தேரிலே மயில் வந்தது அந்த மகிலாசனத்திலே வேல் வந்தது. மாணிக்க தேரிலே மயில் வந்தது அந்த மகிலாசனத்திலே வேல் வந்தது. நிறக்குடையொன்று சில தந்தது நிறக்குடையொன்று நில தந்தது. வெள்ளம் போல் கூட்டத்தில் அருள் தந்தது. மாணிக்க தேரிலே மயில் வந்தது அந்த மயிலாசனத்திலே வேல் வந்தது. காவடி கரகம்
சக்தி சுழங்கவே தவிர்க்காம வேலனுக்கு பாடல்கள் பிறந்தது மலராக பாடல்கள் பிறந்தது மலராக எங்கள் பன்னிரு கையான் சிலையாக எங்கள் பன்னிரு கையான் சிலையாக மாணிக்க தேரில் மயில் வந்தது அந்த மயிலாசனத்திலே பேர் வந்தது வெண்ணிற குடையொன்று நிலை தந்தது வெண்ணிற குடையொன்று நிழல் தந்தது வெள்ளம் போல் கூட்டத்தில் அருள் தந்தது மாணிக்க தேரில் மயில் வந்தது அந்த மயிலாசனத்திலே வேல் வந்தது. நன்றி. மாணிக்க தேரிலே மயில் வந்தது அமுதன் அண்ணாமலை இந்த மேடையில் பாடியதும் இனிமை பொழிந்தது. பொப்பிசை பாடல்களை முதலில் பாடினீர்களா அல்லது ஈழத்து பாடல்களை முதலில் பாடினீர்களா எப்படி? முதலில் மெல்லிசைதான் பக்தி பாடல்கள். 1968 அமரர் விவியன் நமசிவாயம் அவர்களின் ஒத்துழைப்போடு இந்த தமிழ் பொப்பிசை என்ற ஒரு பதத்தை அதுக்கு ஏற்படுத்தி அதுக்கு ஒரு அங்குரார்ப்பணம் செய்து ஆரம்பித்து வைத்தவர் பெருமதிப்புக்குரிய பிஹெச் அப்துல் ஹமீத் அண்ணா அவர்கள்தான் இந்த பொப்பிசை அந்த வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அதுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை ஏற்படுத்தி உலகளாவிய முறையில் அந்த பொப்பிசை மேலோங்கி நின்றது. அதாவது சிலர் தங்களுடைய கருத்துக்களை எழுதுகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது தப்பாக எழுதுகின்றார்கள், தப்பாக பேசுகின்றார்கள். நீங்கள் அந்த பொப்பிசையினுடைய மூலவர்களில் ஒருவர். இந்த பொப்பிசை என்பது சின்னமாமியை புகழ் நித்தி கனகரட்னம் அவர்கள், அதனைத் தொடர்ந்து பொப்பிசை சக்கரவர்த்தி ஏஇ மனோகரன், அடுத்த இடத்திலே பொப்பிசை திலகமாக அமுதன் அண்ணாமலை ஆகிய நீங்கள் வலம் வந்து கொண்டிருந்தீர்கள். ஆகவே உங்களுக்கென்று சில பாத்திரங்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த வரலாற்றை கூறுகின்ற பொழுது அதுதான் உண்மையானது. இலங்கை வானொலியில் குறிப்பாக என்னுடைய முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் தன்னுடைய ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியிலே, ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் உங்கள் பாடல்களை, அதாவது நீங்கள் பாடியது, நித்தி பாடியது, மனோ அவர்கள் பாடியது, இந்த பாடல்களை ஒவ்வொன்றாக ஒலிபரப்பிக் கொண்டிருந்த காலத்தில் தான் அப்பொழுது பணிப்பாளராக இருந்த, அதாவது நிகழ்ச்சி அதிகாரியாக இருந்த விவியன் நமசிவாயம் அவர்கள் அவரை அழைத்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி ஈழத்தில் பொப்பிசை என்பது தோற்றம் பெறுவதற்கு வழிவகுத்தார். முற்றிலும் உண்மை. ஆகவே இந்த வரலாறுகள் உங்களை போன்றவர்களால் திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டும், அது பதியப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நீங்கள் கூறினது போல், அதாவது இப்பொழுது வரும் வருங்கால சந்ததியினர்களுக்கு இது ஒரு ஒரு வரலாற்று உண்மையில் ஒரு பதிவாக இருக்க வேண்டும். அது இப்பொழுது எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நமது பாடல்கள் என்று பாடுவது குறைந்துவிட்டது. அது புறம் தள்ளுவது அது ஒரு நாகரிகம் அல்ல. நாங்கள் எங்களுடைய வரலாற்றை திருப்பி பார்க்க வேண்டும். அதாவது தாயக மக்களிடம், கலைஞர்களிடம் கணக்கு, அவர்களிடம் திறமை உண்டு, அது வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்பொழுது இருந்தது, அது காலப்போக்கில் அருகி போயிட்டது. இப்பொழுது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கேட்கின்ற எங்களுடைய உறவுகள் இவர் யார் என்ற கேள்வியை எழுப்புவார்கள். சில வேளைகளில் உங்களுக்கு புகழ் தேடித்தந்த அந்த பாடலை பாடுகின்ற வேளையில் அவர்கள் இவர்தானா அவர் என்றும் அடையாளம் கண்டுகொள்வார்கள். அமுதன் அண்ணாமலை என்று சாதாரணமாக குறிப்பிடப்படுவது இல்லை. ஓ ஷீலா புகழ், அமுதன் அண்ணாமலை என்றுதான் உங்களை விழிப்பது வழக்கம். ஆகவே அந்த பாடலை இப்பொழுது ஒரு சில வரிகள் நீங்கள் எங்களுடைய நேர்களுக்காக. ஓ ஷீலா, ஓ லீலா,
You don't look at me, oh Shanti, Vasanti, you don't smile at me. இந்த பாடலுக்கு வயது என்ன இப்பொழுது? இந்த பாடலுக்கு சரியாக 45 வயது. இன்றும் கூட கேட்கின்ற பொழுது ஒரு புத்துணர்வு ஏற்படுகின்றது. இது எங்களுடைய பாடல், எங்கள் தேசத்தின் பாடல், எங்கள் தேசத்தின் அடையாளத்தை சொல்கின்ற பாடல். சரியாக சொன்னீர்கள். அந்த நாளிலே தமிழக சினிமா கலைஞர்கள் எம்முடைய பொப்பிசை பாடலை பாடுவது வழக்கமாக இருந்தது. காரணம், அதனுடைய ஒரு உந்து சக்தி இருந்தது. ஆனால் இப்பொழுது அருகி அவர்களுடைய பாடலை இந்த இளம் சந்ததியினர் பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. உதாரணமாக, ஒருமுறை நான் இந்தியாவில் இருக்கும் பொழுது கமலஹாசன், நடிகர் கமலஹாசன் அப்பொழுது ஆரம்ப கட்டத்தில் அவள் ஒரு தொடர்கதை படம் நடித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் இந்த ஓஷிலா பாடலை ஒரு கல்யாண மேடையில் பாடினார். உடன் இருந்த மதிப்புக்குரிய பிஹெச் அப்துல் ஹமீது அவர்கள் சொன்னார், அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இந்த அரங்கிலே இருக்கிறார் என்று அறிமுகம் செய்து வைத்தார். அந்தளவு எம்முடைய ஈழத்து மெல்லிசை பொப்பிசை பாடல்களுக்கு மரியாதை இருந்தது. அது ஒரு பொற்காலம். ஆனால் எப்பொழுது இளம் சந்ததியினர்கள், அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளிலே கால கட்டாயம் என்று சொல்லக்கூடாது, சூழ்நிலை சந்தர்ப்பமும் இந்திய கலைஞர்களை பின்பற்றுகிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆதங்கம், அதாவது எங்களுடைய, நான் பொற்காலம் என்று சொன்னேன், எம்முடைய தாயக மண்ணில் உருவாகிய பாடல்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள் பதிவில் இருக்கிறது. அதையெல்லாம் இந்த இளம் சந்ததியினர்களுக்கு நாங்கள் அறியத்தர வேண்டும். ஆகவே இது போன்ற உரையாடலிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பல்லாயிரக்கான மக்கள் அறிவார்கள். அதை இளம் சந்ததியினர்கள் தாங்களும் பின்பற்றி நாங்களே ஒரு படைப்பு, ஒரு பாடலை எழுதி நாங்களே இசையமைப்பது, அதை பொதுமக்களிடம், ரசிகப்பெரும் மக்களிடம் அதை முன்வைக்க ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வர வேண்டும். அப்படியான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று எனது பேரவா. நல்லது. நிச்சயமாக இளம் கலைஞர்கள் நீங்கள் கூறிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். அமுது அண்ணாமலை அவர்களே, அதாவது நீங்கள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று இசைத்துறையில் பிரவேசித்தீர்கள் என்று கூறினீர்கள். அதனைத் தொடர்ந்து யாழ் நகரிலே நீங்கள் இசைவாணர் கண்ணன் அவர்களுடைய இசைக்குழுவில் அங்கம் பெற்று பாடி புகழ் பெற்றதையும் நினைவுபடுத்திக் கொண்டீர்கள். நான் மட்டுமல்ல, பலர், பல நூற்றுக்கணக்கான கலைஞர்களை அவர் தயார் பண்ணியிருக்கிறார். அதாவது கண்ணன் கோஷ்டியில் நீங்கள் எவ்வளவு காலம் அங்கம் பெற்று உங்களுடைய இசைப்பணியை ஆற்றி வந்தீர்கள்? சுமார் 35 வருடங்கள் அவருடைய இசைக்குழுவில் நான் பணியாற்றியுள்ளேன். அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் பாடுகின்ற பாடல்கள் எவை? அந்த கண்ணன் இசைக்குழு ஆரம்பித்து 6-7 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய இனிய நண்பர் ஒருவர் இருந்தார், எஸ்கே ராஜன் என்று ஒருவர் இருந்தார், நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் என்று. அவர் அந்த சகல கோயில் ஸ்தலங்களில் பாடும் பொழுது முதல் ஒரு பக்தி பாடலை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், கச்சேரியை. முக்கியமாக அதுக்கு ஒரு முன்னுரிமை, ஈழத்து மெல்லிசை பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஆதங்கப்பட்டியவர் எஸ்கே ராஜன் அவர்கள். ஆகவே அப்படி அந்த மேடைகளில் எம்முடைய மெல்லிசையை பாடும் பொழுது அது வளர்ச்சி பெறுகிறது. அந்த பாடலை திரும்ப திரும்ப, அதே ஒரு பாடலை நாங்கள் மேடையில் ரசிக்க பெருமைகளுக்கு கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த பாடல்
அந்த பாடலுடைய பெருமை உயர்த்துறது. இயற்றியவர், பாடல் இசையமைத்தவர், பாடியவர், எல்லோருக்கும் அது ஒரு நல்ல நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டீர்கள். அதாவது அந்த நாட்களில் இசைக்குழுக்கள் என்று எடுத்துக்கொண்டால் இசைக்குழுக்கள் எல்லாமே தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடல்களுடைய பாடல்களை பாடுவதுதான் வளமை. அதில் மாற்றம் பெரிதாக ஏற்பட்டுவிடவில்லை. ஆனால் நீங்கள் இலங்கை வானொலிக்கு சென்று மெல்லிசை பாடலை பாடிவிட்டு வருவீர்கள். என்னென்ன பாடல்கள் பாடினீர்கள் என்று கேட்டால் அதனுடைய விவரங்கள் எல்லாம் சொல்வீர்கள். ஆனால் அதனை மேடையில் பாடுவதில் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு ஸ்டனி சிவானந்தன் அவர்களும் எங்களுக்கு மெல்லிசை பாடல்களை பாடியிருக்கின்றார். அப்பொழுதுதான் உங்களிடம் விடுத்த வேண்டுகோள் நீங்கள் நிறைவேற்றி கொண்டீர்கள். மாணிக்கத் தெருளே மயில் வந்தது என்ற பாடல்தான் கண்ணன் கோஷ்டியின் ஆரம்ப பாடலாக அமைந்திருக்கும். அதன் பின்னர் ஸ்டனி சிவானந்தன் அவர்களும் எழுத்து பாடல்களை கண்ணன் கோஷ்டியினுடைய இசை நிகழ்ச்சிகளில் பாடி வந்தார். அது வரவேற்பையும் பெற்றது. அதுபோல முத்தலகம் என்று ஒருவர் இன்னும் இருக்கிறார் கொழும்பில். அவரும் கணக்கு பாடியிருக்கிறார். ஆகவே அந்த நாட்களில் பொற்காலம் என்று சொல்லலாம். எமது தாயக மண்ணில் உருவாகிய இலத்தில் உருவாகிய பாடல்களுக்கு இந்திய கலைஞர்களிடம் பெரிய வரவேற்பு இருந்தது. அது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த பாடல்களுக்கு இன்னும் மரியாதை உண்டு. எம்மவர்கள் நம்மவர்கள் மத்தியில் இளைஞர்கள் அதை தேடல் இன்றி. ஆமாம், அது இளைஞர்கள் தேட வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் எங்கள் பக்கத்திலையும் இருக்கின்ற தவறுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான பதிவுகள் இப்பொழுது நீங்கள் பார்த்தால் இந்த ஊடகங்கள் இருக்கின்றன. அந்த ஊடகங்களுக்கு கூட எங்களுடைய பாடல்கள் தங்களுடைய பாடல்களை பதிவு செய்து அனுப்பி வைக்கின்றார்களா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. என்னுடைய அனுபவத்தை நான் கூறுகின்றேன். நாங்கள் தேடித்தான் எடுத்து ஒலிபரப்புகின்றோம். ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தங்களுடைய படைப்புகளை அனுப்புவார்கள். மற்றவர்கள் அதில் கவனம் செலுத்துவது குறைவாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய பதிவுகளை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பதிவு செய்யலாமோ அவற்றில் பதிவு செய்தால் இளம் கலைஞர்கள் தேடுகின்ற பொழுது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும், அவை கிடைக்கும், அவர்கள் பின்பற்றுவதற்கும் வசதியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன, உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து என்னிடம் இல்லை.